கடவுள் அனுகிரகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு வழங்க வேண்டும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரக்காரங்களும் தன்னுடைய கர்ம வினைகள் நீங்க ஒரு வாழ்வில் ஒரு ஐஸ்வர்யம் பொங்க என்னென்ன பொருட்களை தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம வரிசையாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரி உணவு வகையை வந்து நம்ம செய்து அதை வந்து ஏதாவது உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் திருக்கோயில்களுக்கு சென்று அந்த நட்சத்திர நாள் என்னைக்கு வருதோ உங்கள் நட்சத்திரம், இப்போ ஒரு சில நாள் கார்த்திகை நட்சத்திரம் ஓடிருக்கும், சில நாள் வந்து அஸ்வின் நட்சத்திரம் ஓடிட்டுருக்கும், அதை நம்ம கலண்டரில் பார்த்து அந்த ஜென்ம நட்சத்திர நாளில் நீங்கள் வந்து இந்த மாதிரி உணவை வந்து வீட்டில் செஞ்சு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இதனால நமக்கு வந்து இந்த கர்ம வினை அந்த பாவங்கள் நீங்கி அதுக்கப்புறம் வாழ்வில் வந்து ஒரு டெவலப்மெண்ட்ன்றது ஏற்படும். அதனால இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன உணவு செய்து அதை வந்து கோயிலுக்கு எடுத்துப்பட்டு அன்னதானமாக வழங்கலாம் என்று பார்த்தால், எலுமிச்சை சாதத்தை அவர்கள் வந்து கோயில் நம்ம வீட்டில் சமைச்சிட்டு அது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அன்னதானமாக வழங்க வேண்டும். அதையும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ம நட்சத்திர நாள் என்னைக்கு வருது, அஸ்வினி நட்சத்திரம் என்றைக்கு ஓடுதுன்னு சொல்லிட்டு கலண்டரில் பார்த்துட்டு அந்த நாளில் அதை செய்ய வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த உணவு வந்து சமைத்து கோயிலுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்று பார்த்தால், நெல்லிப்பொடி சாதம் அதை வந்து சமைத்து கோயில்களுக்கு சென்று அன்னதானம் வழங்கலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் என்ன சாதம் செய்து வந்து கோயில்களுக்கு வழங்கலாம் என்று பார்த்தால், வத்தல் குழம்பு சாதம் இதை வந்து செய்து கோயில்களுக்கு அன்னதானமாக வரும் பக்தர்களுக்கு வழங்க வேண்டும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து எந்த உணவு வந்து சமைத்து கோயில்களுக்கு சென்று அன்னதானமாக வழங்க வேண்டும் என்று பார்த்தால், தயிர் சாதம் செய்து கோயில்களுக்கு அன்னதானமாக வழங்கலாம். அதற்கப்புறம் மிருக சிருஷம் நட்சத்திரக்காரர்கள் வந்து பருப்பு சாதம் வந்து அன்னதானமாக வழங்க வேண்டும். அதற்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த உணவு வந்து கோயில்களுக்கு அன்னதானமாக வழங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, களி, இந்த சோளக்களின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வந்து செய்து அதை வந்து கோயில்களுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எந்த உணவு வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பால் சாதத்தை வந்து செய்து பக்தர்களுக்கு கோயிலில் சென்று வழங்க வேண்டும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த உணவு வந்து அன்னதானமாக வழங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த உணவு வந்து அன்னதானமாக வழங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோர்வத்தல் குழம்பு இந்த வந்து சமைத்து நம்ம வந்து கோயில்களுக்கு சென்று அன்னதானமாக வழங்கலாம். அதுக்கப்புறம் மகன் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த உணவை வந்து சமைத்து அதை வந்து அன்னதானமாக வழங்க வேண்டும் என்று பார்த்தால், கீரை சாதம், ஏதாவது ஒரு கீரை வந்து தேர்ந்தெடுத்துங்க, அதை வந்து அன்னதானமாக வழங்கலாம். அதுக்கப்புறம் பூரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்தை வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பலாப்பழ சாதம், கொஞ்சம் தயிர் சாதம் மாதிரி கூட செய்து அதை கொஞ்சம் பலாப்பழம் சிறிதளவு வெட்டி போட்டு அதை கூட வந்து கொடுக்கலாம் பூரம் நட்சத்திரக்காரர்கள். உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த உணவு வந்து அன்னதானமாக வழங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புளியோதரை சாதம், இந்த புளியோதரை சாதத்தை வந்து அன்னதானமாக கோயில்களுக்கு சென்று வழங்க வேண்டும். அதுக்கப்புறம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த சாப்பாடு செய்து கோயில்களுக்கு வழங்க வேண்டும் என்று பார்த்தால், தேங்காய் சாதம் வந்து செய்து வழங்க வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன வழங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் சாதம் வந்து வழங்க வேண்டும். அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த சாப்பாடு செய்து வழங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பருப்பு பொடி சாதம் வந்து சமைத்து அதை கோயில்களுக்கு சென்று அன்னதானமாக வழங்கலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த உணவு வந்து சமைத்து அதை பக்தர்கள் கோயில்களுக்கு வழங்கலாம் என்று பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை சாதம். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த உணவு வந்து சமைத்து அதை வழங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல் சாதம் வழங்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து மாங்காய் சாதம் வழங்க வேண்டும். மூலம் நட்சத்திரக்காரர்கள் வந்து சாம்பார் சாதம் வழங்க வேண்டும். போராடம் நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போலி, இந்த நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட் இந்த போடணும் சில டைம் போடுவோம், அது அந்த போலி அந்த ஒரு ஸ்வீட் இருக்கு, அந்த ஸ்வீட் அந்த இனிப்பு போலி வந்து சமைத்து அதை வந்து நம்ம பக்தர்களுக்கு கோயிலில் வென்று வழங்க வேண்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த உணவு வந்து சமைத்து கோயில்களுக்கு சென்று வழங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வரும் பக்தர்களுக்கு கடலை மாவு சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமைத்து அதை பக்தர்களுக்கு வழங்க வேண்டும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எந்த உணவு வந்து கோயில்களுக்கு சென்று வழங்க வேண்டும் என்று பார்த்தால், கேசரி வந்து செய்து அதை வந்து பக்தர்களுக்கு வழங்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன சமைத்து அதை பக்தர்களுக்கு கோயிலில் சென்று வழங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, அவல் சாதம் அதை வந்து பக்தர்களுக்கு வழங்கலாம். அதற்கப்புறம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன அதை வந்து சமைத்து கோயிலுள்ள பக்தர்களுக்கு வழங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவை சேமியா இதை வந்து சமைத்து இந்த விஷயத்தை நம்ம கோயிலில் போயிட்டு பக்தர்களுக்கு வழங்கலாம். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சார்ந்த ஒரு உணவுகள். இதை வந்து நம்ம தானமாக கொடுக்கும்பொழுது நமக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த உணவை சமைத்து அதை கோயில்களுக்கு சென்று பக்தர்களுக்கு வழங்கலாம் என்று பார்த்தீங்கன்னா,
புட்டு மாவு, அதை வந்து நம்ம பக்தர்களுக்கு வழங்கலாம். உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த உணவு சமைத்து அதை வழங்கலாம் என்று பார்த்தீங்கன்னா, உளுத்தம் பருப்பு சாதம், இதை வந்து கோயிலுக்கு சென்று பக்தர்களுக்கு உணவாக வழங்கலாம். அதுக்கப்புறம் நிறைய இது வந்து நம்ம சாதமாக செய்ததோடு இது உணவு ஏதாவது டிஷ் கூட நீங்கள் பண்ணிக்கணும் கொடுக்கலாம், அது நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எந்த உணவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி சாதத்தை வந்து சமைத்து அதை வந்து பக்தர்களுக்கு வழங்க வேண்டும். இப்போ நம்ம 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம வந்து பார்த்தோம், இது முக்கியமாக அந்த நட்சத்திர நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் முக்கியமாக செய்தோம், அதுதான் வந்து மிக சிறப்பான பலனை வந்து அந்த அன்பர்களுக்கு கொடுக்கும். மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.